ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூடி புவி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல முள்ளங்கி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். முள்ளங்கி குழம்பு செய்யறதுக்கு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமா கல்பாசி ஆட் பண்ணிட்டு நல்லா வாசம் வர வரையும் இது போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பு வந்து மிதமான தீயிலே இருக்கட்டும். அடுத்து இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் இது போல நறுக்கி வச்சிருந்ததை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா ஆகுற வழியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இப்ப நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்ப இதுல 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுல 1 முள்ளங்கி இது போல நறுக்கி வச்சிருந்ததை நான் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அஞ்சு நிமிஷம் இது போல நல்லா வதக்கின பிறகு ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருந்ததை நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, தக்காளியும் நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து இதுல 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரையும் இந்த குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு தேங்காய் விழுது அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வந்து துருவன தேங்காய், 1/2 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து கசகசா, 3 முந்திரி பருப்பு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, முள்ளங்கியும் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா இந்த மிக்ஸி ஜார்லயே நான் தண்ணி விட்டு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, 5 நிமிஷம் நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழை மட்டும் நம்ம தூவி இறக்கணும்னா நமக்கு அருமையான முள்ளங்கி குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் கண்டிப்பா இந்த முள்ளங்கி குழம்பு உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ்.